Hi all. Welcome to VL Academy. In the video, we will pivot table la grouping of pivot table items. So, our example. So, date-wise, region-wise, product and the salesperson evlo sale pannanga abindra information table engitta irukku. In the information table, la eppadi namba group pannalam abindrada paakalam. So, na munadiye sonna mari pivot table create pandradhukku moonu steps. One data source, second data destination, third number define pannanum enna variables venum abindru. So ipo epdi polam abindinaaka home ku pakkathula irukra insert tab click pannite left hand side corner la irukra pivot table click pannaaka namakku pivot table pop up open aagum. Default ah namakku irukra data source select a irukum. Data destination table na vandu existing worksheet nu select pandren. Okay kudutha abindinaaka நம்ம செலக்ட் பண்ண டேட்டா சோர்ஸ்ல இருக்கிற எல்லா காலம்ஸும் வேரியபிள்ஸா லிஸ்ட் ஆகும். அதாவது பிவோட் டேபிள் ஃபீல்ட்ஸ் அப்படின்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி குரூப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முன்னாடி இருக்க வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் டேபிள் மல்டிபிள் டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இதுல நம்ம எப்படி அதுல குரூப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கீழே இருக்கிற செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் காலம்ஸ் ரோஸ் அப்புறம் இருக்கிற ஃபீல்ட்ஸ் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சம் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கும். என்ஷுர் எப்பயுமே இதில் நம்பர்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பிவர் டேபிள் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சிம்பிள் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பிவர் டேபிள் ஃபீல்ட்ஸில் நமக்கு செக் பாக்ஸ் இருக்கும், அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணணும். நான் இப்போ ப்ராடக்டை ரோஸில் எடுத்து போடுறேன். அதே மாதிரி என்னோடய யூனிட்ஸை நான் வந்து வேல்யூஸில் போடுறேன். ஸோ இவ்வளோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ யூனிட் சேல் ஆயிருக்கு அப்படின்றத காமிக்குது, சம் டோட்டல் காமிக்குது நமக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் டேபிள். இப்போ நான் வந்து ஒரு மல்டிபிள் டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் எந்தெந்த சேல்ஸ் பர்சன் எவ்வளோ யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் சேல்ஸ் பர்சன் எடுத்து காலம் செக்ஷனில் போடுறேன் நான். ஸோ என்கிட்ட இருக்கிற டேட்டா வேல்யூஸ் நான் டிஃபைன் பண்ண பிவர் டேபிள் ஃபீல்ஸை வச்சு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து சேல்ஸ் வேல்யூ பார்க்குறேன் இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்ட். ஸோ சம் ஆஃப் சேல்ஸ் வேல்யூவை நான் வந்து சம் வேல்யூ செக்ஷனில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஸோ என்னோடய பிவர் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நான் சூஸ் பண்ண வேல்யூஸை பேஸ் பண்ணி ஆட்டோ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதிலேயே ஒரு செக்ஷன் அப்டேட் பண்ணி நான் எப்படி குரூப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரோஸில் வந்து ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த ப்ராடக்ட் ரீஜன் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எந்தெந்த சேல்ஸ் பர்சன் எப்படி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் பிவர் டேபிள் ஃபீல்ட்ஸில் இப்போ சேல்ஸ் பர்சனை காலம்லேருந்து எடுத்து ரோஸில் போட்டுடுறேன். ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் பர்சன் வைஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. காலமில் பார்த்தீங்கன்னா நான் ரீஜன் எடுத்து போட்டுறேன். ஸோ இதுதான் குரூப்பிங். ஸோ ஒன் லெவல் குரூப்பிங், டூ லெவல் குரூப்பிங், மல்டி லெவல் குரூப்பிங்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் காலம் ஃபீல்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறதுல உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், நம்மக்கிட்ட இருக்கிற கம்ப்ளீட் டேட்டா சோர்ஸை ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி எல்லா அனாலிசிஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.